கிருஷ்ணகிரியில் தரமற்ற நெல் விதைகளால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த மாரமண்டபள்ளி, போகிபுரம், காலிங்கவரம் ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இப்பகுதி விவசாயிகள் வழக்கமான நெல் ரகத்தை பெற சூளகிரியில் உள்ள விவசாய கடைக்கு சென்றபோது அதன் உரிமையாளர் புதிய வகை நெல் விதையை வழங்கி அதிக மகசூல் கிடைக்கும் என கூறியதாக தெரிகிறது. மீனாட்சி எனும் இந்த புதிய வகை விதை 20க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. 5 மாதங்களை கடந்த நிலையில் நெல்மணிகளில் அரிசி உற்பத்தியாகாததால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏக்கருக்கு 70,000 ரூபாய் வரை செலவிட்ட நிலையில் விளைச்சல் இல்லாத காரணத்தால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட கடையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனாட்சின்னு ஒரு ரகம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து மகசூல் பண்ணாங்க ஐயா. மகசூல் பண்ணி இன்றைக்கி 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் நடக்குது. இப்போ வந்து அறுக்கிற ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களனாக்கா நெல் பூரமே பொட்டாயிட்ருக்கு. ஒரே ஒரு நெல் கிடையாது. வேளாண்மை துறையில் போய் முறையிட்டேன். அவங்களும் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு இது வரைக்கும் வர கிடையாதுங்க ஐயா. எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த நெல் தான் ஐயா. இது இல்லைன்னா எங்களுக்கு வழியே கிடையாது.